என கண்பானவர்களே என் ஆண்டவர் இயேசுவின் ஆமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் மீண்டும் இந்த காலை வளையில் என் அருமை ராஜாவுடைய என் அருமை ஆண்டவுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் நேரடியாக தேவ வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன தெரியுமா என்னை பார்த்து உங்களை பார்த்து ஒரு கேள்வி வருகிறது ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்ன என் மகனே மகளே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நமக்குள்ளிருந்து நாம் எழும்புகிற ஒரு எழும்புகிற எழுப்புகிற உணர்கிற ஒரு கேள்வி என்ன நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இதற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு படிக்கிற நான் இதில் உள்ள வார்த்தைகள்தான் ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையும் ஆகிய அந்நாள் என்னும் ஒரு தீர்க்கத்தரிசி இருந்தாள் அவள் பிராயத்தில் விவாகமானது முதல் ஏழு வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள் ஏறக்குறைய எண்பத்தி நாலு அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கத்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் இது பல முறை வாசித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் எல்லாரும் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய கேள்விக்காக இந்த செய்தி நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கேள்விக்கு இந்த இடத்தில் இந்த சம்பவம் என்ன நடக்குது பாருங்கள் ஒரு எந்த ஒரு கோத்திரத்தை சார்ந்ததான ஒரு கோத்திரம் ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருக்கு அவங்க எந்த கோத்திரம் ஆசிரியருடைய கோத்திரம் யாருடைய பெ பிள்ளை அண்ணாள் என்ற தீர்க்கதரிசி யாருடைய பெண் பானுவேலின் குமாரத்தி அண்ணாள் என்ற பெண் யார் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கத்தருடைய வார்த்தையை தீர்க்கமாய் தெளிவாக கேட்கக்கூடிய ஒரு பெண்ணு தேவ சத்தத்தை தெளிவாய் கேட்கிற பெண் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க தெளிவில்லாமல் இருக்காங்க தேவ சத்தம் தெளிவாய் என் காதலை விழணும் உங்கள் காதலை விழணும் தீர்க்க தரிசனம்னா தெளிவான வெளிப்பாடு ஆண்ட ஒரு நேரடியாக கிடைக்கும் சத்தியம் வார்த்தைகள் இளம் வயதிலிருந்து வாலிப கன்னிப்பிராயம் கன்னிப்பிராயம் வாலிப வயது விவாகமானது முதல் கல்யாணமான பெண்ணு ஏழு வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்திருக்காங்க ஏழே வருஷம் ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது வயதுகள் வயது போயிடுச்சு சின்ன வயசில் திருமணமானது ஆனால் இப்போ வயது போயிடுச்சு இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசிக்கு எத்தனை வயது சொல்லியிருக்குது இப்போ ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயது விதவை தான் இல்லையே புருஷன் இறந்துட்டாரு எண்பத்தி நாலு வயது இப்போ அறுபது வயது ஆகிவிட்டாலே அறுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டால் முதிர் வயதின் முதிர் முதிர் வயதின் காரணம் என்று சொல்லி சீனியர் சிட்டிசன் முதிர் வயது என்று சொல்லி அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் எப்படி இருக்காங்க சரி அது ஒரு புறம் ஆவிக்குரிய வாழ்க்கை கடவுளோடு சம்பந்தமான வாழ்க்கை இப்போ இந்த பெண்ணு காரியம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது எண்பத்தி நாலு வயதில் இந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்கவில்லை அப்போ அவங்களுக்கு வந்து தேவாலயத்தை குறித்ததான வாஞ்சை ஆண்டவர் மேலில் உள்ளதான ஒரு அன்பு வயது போக 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 அவங்க மனதை ஆயத்தப்படுத்தியிருக்காங்க ஏன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை அவங்களுடைய தனிமை இருந்திருக்கும் அப்படியே வாழ்க்கையின் நிலைகள் அவங்களுக்கு பார்த்தாங்க நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தான் நாம் இருக்கக்கூடிய இடம் தேவாலயம்தான் நாம் கேட்க வேண்டிய வார்த்தை தேவ சத்தியம்தான் நமக்கு நிம்மதி கத்துடைய பிரசன்னந்தான் இந்த பூமியிலே தடுமாறாமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய மகிமை மூட வேண்டும் வெளியில் சும்மா போய் வீடு வீடாக போய் தேவையில்லாததை பேசி என்னத்துக்கு பேரு கெட்டு போகணும் ஏன் நம்ம மற்றவங்க விரல் நீட்டி நம்ம கேவலப்படுத்தணும் இப்படி பல விதங்களில் சமுதாயம் என்ன சொல்லும் என் பேரு கெட்டு போயிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி இந்த எண்பத்தி நான்கு வயதுள்ள விதவையாகிய தீர்க்கத்தரசியாகிய தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிற இந்த பெண்மணி தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் தூக்கத்தை அவங்க ஒரு பொருட்படுத்தலை உடல் சுகத்தை அவங்க பொருட்படுத்தலை இரவு பகல் உபவாசித்து உபவாசம் சபம் பண்ணி சபம் கத்தரோடு ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் ஆராதனை இது மிக முக்கியம் அல்லவா இந்த வார்த்தைகளை கேட்கிற என் தகப்பனே தாயே நீங்கள் உங்கள் நேரத்தை எதில் செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எதை இருக்கீங்க யாரோட நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்பதை யோசிங்க ஏன் இதைப்போல் இந்த வேதத்தில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னதான அந்த வார்த்தையெல்லாம் பல முறை சொல்கிற வார்த்தை இதை ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் இதை ஏன் படிக்க வைக்கிறார் இதை ஏன் கேட்க வைக்கிறார்னா நம்ம ஒரு இந்த உலகத்தில் பிறந்ததில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லவா இந்த பெண்ணை குறித்து எவ்வளவு விளக்கமாக புகழ்ச்சியா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் உங்களை குறித்து பின்வரும் சந்ததி உங்களுடைய நன்மையான நடவடிக்கைகளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அதில் கவனம் செலுத்துவோம் முடிஞ்ச வரைக்கும் நாம் செய்வது நன்மையாக இருக்கட்டும் பிரயோஜனமாக இருக்கட்டும் நாம் வாழுவோம் நம்முடைய சந்ததியை வாழ வைப்போம் தெய்வ பக்தியில் முன்னேறுவோம் உங்கள் பேரை கத்தர் பெருமைப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைபாடுகளை கத்தர் மாற்றுவார் இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது பரிசுத்தத்தில் வளர முடியும் கிறிஸ்தவத்தில் பலசாலிகளாய் இருக்க முடியும் ஆண்டவருக்கு மகிமையாய் இருக்க முடியும் அந்த அளவுக்கு ஒப்பு கொடுங்க ஜிவமனுவோமா எங்கள் அருமை பிதாவே துதிக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் நீங்கள் உணர்த்துகிற வார்த்தையை போடுறோம் இது கண்களில் படட்டும் காதுகளில் விழட்டும் ஆண்டவர் கிரிய உமக்கு நன்றி நன்றியாண்டவர் உங்கள் வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் தான் கிரிய செய்யணும் ஜனங்கள் உண்மை போல மாறட்டும் நீ விரும்புகிறபடி வாழட்டும் அப்படி போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்